மேற்கு பகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 20 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 40 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 40 தொகுதிகள் 20 தொகுதிகள் சேலம் கோயம்புத்தூர்லயும் வெற்றி பெற்றிருக்காங்கிறத குறிப்பிட்டீங்க. இது மேற்கு மாவட்டத்துல கொங்கு மண்டலத்துல வந்து திமுக வளர்த்துறதுக்கு கனிமொழி, பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இளைஞர் தலைவர் திரு செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமனம் பண்றதா ஒரு தகவல்கள் அடிபடுது சார். இந்த ஸ்டாலினோட வியூகத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஸ்டாலின் உதயநிதி வந்து அவருடைய பிரச்சாரம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தது, திமுக தொண்டர்கள் மத்தியில எழுச்சியா இருந்தது எல்லாம் தேர்தல் போது நம்ம பார்த்தோம். நம்ம உதயநிதியை வந்து கட்சியில சேர்த்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்றது அது ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா பாக்குறோம். இருந்தாலுமே அவர் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சது அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவரும் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்ச பிறகு தொகுதிக்கு செய்ய பணிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் ரொம்ப அப்ரிசியேட் பண்றதையும் நம்ம பாக்குறோம். நம்ம அது ஒரு பக்கம் இருந்தா கூட கொங்கு மண்டலத்துல கண்டிப்பா திமுக வந்து சேலத்துல வந்து திமுக வந்து உட்கட்சி பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்திலையும் அதே மாதிரியான ஒரு சரியான தலைமை அங்க இல்ல. அதனால இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷனை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உதயநிதி வந்து அங்க களத்துல இறக்கி விடுவாங்க. உடனே உதயநிதி அடிக்கடி அங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பாக்குறோம். ஆனால இதெல்லாம் விட உள்ளூர்ல வந்து ஒரு தலைமையை டெவலப் பண்ணும். உதாரணமா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல கார்த்திகேய சிவசேனாபதியை ஒரு தலைமையில உருவாக்கணும், அவரை வந்து உருவாக்கணும். அங்க வந்து இப்ப தலைவர் இல்ல, அங்க கொங்கு மண்டலத்துல சரியான தலைமை இல்ல. ஸோ கார்த்திகேய சிவசேனா அறிவு போனார். அப்புறம் சேலத்துல இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள், அங்க செல்வகணபதி செல்வகணபதிக்கு எதிராக வந்து பார்த்திபன் மோதல், அல்லது பார்த்திபனுக்கும் அந்த ராஜேந்திரன் பணம் எடுத்தப்பட்டி ராஜேந்திரனுக்கும் வீரபாண்டி ராஜாக்கும் மற்றவங்க வீரபாண்டி ராஜாக்கும் மற்றவங்களுக்கும் மோதல், அதனால அந்த அந்த உட்கட்சி மோதல்ல பல பிரச்சனைகள் நடந்து தோத்துட்டாங்க அவங்க. அது ஒரு காரணம். வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா அதிமுக பாமக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட திமுகல இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளும் ஒரு காரணம். ஸோ அந்த உட்கட்சி பிரச்சனைகளை நீக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கு, சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும். ஏன்னா செல்வகணபதி ஒரு நல்ல ஒரு எல்லாரையும் மனவழித்து கொண்டு போகக்கூடியவர், ஒரு டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ண வேண்டியவர், அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அங்க பல இடைஞ்சல்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல லோக்கல் லீடரை உருவாக்கணும். நீங்க உதயநிதியை போய் அங்கே பிரச்சாரம் பண்ணவர்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் அல்டிமேட்டா அந்த லோக்கல் லீடர் தான் அங்கே கட்சி எதிர்காலத்தில் கட்டி காப்பாற்ற முடியும். அதனால உதயநிதி என்ன பண்ணாலும் சரி, அது கனிமொழி போய் பண்ணாலும் சரி, அங்க லோக்கலா ஒரு லீடரை உருவாக்கி கட்சியை வளர்க்கறது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் கடைசி கேள்வி சார், இன்னைக்கு பிரதமரை சந்திச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு. சோ இந்த சந்திப்பு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிக்கான ஒரு நீச்சியா பார்க்கலாமா சார் இது? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட, அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக உடைய ஓட் பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்ப்பு ஓட் பேங்க் மட்டும் இல்லாமல் பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க். பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. திமுகவுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய ஓட் பேங்க்ல இப்போ பாதி வந்து பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் தெரியும். அதனால தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து கடுமையான பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்தார் பிரச்சாரத்தில். நீங்க பார்த்துருக்கலாம், அது அவருடைய பிரச்சாரத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக. அதனால வந்து ஸோ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் தான் 2024 கூட்டணியில் இருப்பாங்க. அதை பிரிக்கிறதுக்கான சதியை வந்து பல பேர் பண்ணுவாங்க, அது பாஜக முயற்சி பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்டி விடுறதுக்கு. பட் ஸ்டாலின் அந்த அளவுக்கு போய் அதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டார், அவர் காங்கிரஸோட தான் இருப்பாருன்னு என்னுடைய கருத்து. அப்படி மாறி ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா அது அவருக்கு அரசியல் தற்கொலையாக திமுகவுக்கு முடியுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே இருக்கிற ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டு ஓட் பேங்க், பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க். நீங்கள் என்னதான் இந்துத்துவா சொல்லி பேசி கட்சியை வளர்த்தா கூட தமிழ்நாட்டு ஓட் பேங்க் பாஜகவுக்கு எதிர்நிலையில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து திமுக அந்த நிலைமையை புரிஞ்சிருக்கிறதுனால தேசிய அளவில் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு மாற்று அணி உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகளை பத்தி சோனியா காந்தியும் ஸ்டாலினும் பேசியிருப்பாங்க. காங்கிரஸோட ஸ்டாலின் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாற்று அணின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுலேயும் கூட்டணியை தொடர வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது, பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே வந்து பத்தி ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருக்கு. மாற்றா ஒரு வேட்பாளர் நிக்க வைக்க வேண்டியதா இருக்கு, எல்லாரையும் மரமளித்துக் கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அதனால இந்த இன்னைக்கு சந்திப்புன்றது வந்து நிச்சயமாக காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு பல மாநிலங்கள்ல. அதெல்லாம் பலவீன பலப்படுத்தணும், கட்சியை கொஞ்சம் நல்லா பலப்படுத்தணும். சில மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கு, ஆளுங்கட்சியிலேயே பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சியா இருக்கிறதுனால அது ஒரு முயற்சி எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் வற்புறுத்தி இருப்பாரு காங்கிரஸ் தலைமையிட்டதான் என்னுடைய கருத்தா. கண்டிப்பா சார். சார் இவ்வளவு பிஸியான ஷெடியூல்லையும் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். Okay.